தேவனுடைய ராஜ்யம் வரணும்னா எப்படி வருங்க? அது எப்படி வருது? அது எப்படி வருதுன்னு எப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்படி வருது? அது வார்த்தையின் மூலமாக. இப்போ வந்துக்கிட்டு இருக்குது, இப்போ உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நரகம் போல வாழ்க்கை பரலோகம் போக போல மாறக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்குள்ள கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதை கேட்டா இதன்படி செய்தா வாழ்க்கையே மாறிவிடும். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. வெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் மடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலை, எங்கள் புகழிடமே உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ, மண்மலை தேடும் வழியும் என்னையும் அருபவர் நீர் அல்லவோ, கண்மலை தேடும் வழியும் என்னையும் அருபவர் நீர் அல்லவோ. போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமே எங்கள் வேளங்கிலே ஜெயம் எடுப்போம் மாலே, எங்கள் பராக்கிரமே எங்கள் வேளங்கிலே ஜெயம் எடுப்போம் மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் மடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலை மீழை, எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலை, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலை. சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு 2017 பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ₹700 செலுத்தி முன்பதிவு செய்தல் அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும்.
ராஜ்யம் வேலை செய்துட்டு இருக்கு பாருங்க. ஒன்று வந்து இந்த பிசாசின் ராஜ்யம், இந்த கெட்டவனுடைய ராஜ்யம், இந்த இருளின் ராஜ்யம், இது வந்து ஜனங்களை கட்டிக்கிட்டு இருக்குது, சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறது, பல்வேறு பழக்க வழக்கங்கள் அடிமைத்தனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு இருக்குது, நல்லா இருந்தவனை கெடுத்து பல பழக்கங்களை உண்டாக்கி எல்லாத்தையும் இழக்க செய்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்குது. இது இந்த இருளின் ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம் இதில் பண்ணிட்டு இருக்குது. இதுலேருந்து விடுவிக்கிறது, இது விடுதலை எங்கன்னு கேட்குறாங்க. குடிக்கிறவங்க கேட்குறான், ஐயோ எனக்கு எங்கே விடுதலை, நான் விடணும்னு இருக்கிறேங்க, முடியலங்க, இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டேன், வீட்டை இழந்தேன், மனைவி இழந்தேன், பிள்ளைகளை இழந்தேன், எல்லாம் போச்சு, இருந்ததெல்லாம் போச்சு. எப்படி போச்சு? இந்த பிசாசின் ராஜ்யம். ஆனால் தெரியல பாருங்க அவங்களுக்கு, இந்த பிசாசின் ராஜ்யம் ஆனால் அவங்களுக்கு அது தெரியல. என்னென்ன ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில், நல்லா இருக்கவனை கூட கெடுக்கிற வேலை, நல்லா இருக்கவனை கெடுக்கிறதா இவன் வேலை, கெட்டவன் அவன் அவன் ஏற்கனவே கெட்டு போனான் இருக்கீங்களா, நல்லா இருக்கவனை கெடுக்கிறதுக்கு தான் இவன் ஊழியம், அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கெட்டுப்போனவங்களை நல்லாக்குற ஊழியத்தை இயேசு செய்து கொண்டிருக்கிறார். இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் இயேசுவனுடைய ஊழியம். வாழ்க்கை கெட்டு போயிடுச்சா? எதையா இழந்துட்டீங்களா? சமாதானத்தை இழந்துட்டீங்களா? பொருளாதாரத்தை இழந்துட்டீங்களா? சுகத்தை இழந்துட்டீங்களா? நிம்மதியை இழந்துட்டீங்களா? வாழ்க்கையில் எதை இழந்தீங்க? இயேசு அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்க, இழந்து போனதை தேடி இழந்து போனவர்களை ரட்சிக்க, அவர்கள் இழந்து போனதையெல்லாம் திரும்ப அவர்கள் கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்போ இந்த ரெண்டு ராஜ்யத்தையும் மனசில் வைக்கணும். இந்த இருளின் ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம் வேலை செய்துட்டுருது. இது வந்து இன்னொன்று வந்து தேவனுடைய ராஜ்யம். இப்போ அவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அந்த ராஜ்யத்தை கொண்டு வரதான் நான் வந்திருக்கேன், நான் பிசாசை விரட்டுறேன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது அப்படிங்கிறார். உங்களிடத்தில் வந்திருக்கிறது, எல்லாம் சொல்லுங்க வந்திருக்கிறது, எல்லாம் சொல்லுங்க தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சுகத்தை பெறலாம், இன்னைக்கு சமாதானத்தை பெறலாம், இன்னைக்கு விடுதலையை பெறலாம், இன்னைக்கு ஒரு புது வாழ்வை பெறலாம், இன்னைக்கு கட்டுகளிலிருந்து விடுதலை பெறலாம், இன்னைக்கு வேற ஒரு மனுஷனாக மாறலாம், இன்னைக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நாம் காணலாம். அதுதான் இதனுடைய அர்த்தம். சரி, இப்படி இதை சொல்கிறார் பாருங்க. இதை எப்படி விளக்குறது? இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பிரத்யட்சமாக பார்க்க முடியாதுன்றதுனால இப்போ விளக்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது. பார்க்குறதா இருந்தால் சுலபமாக சொல்லிடலாம் இல்லையா? இப்போ பாருங்கள், சரீரத்தை பற்றி போதிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள், கொண்டாந்து ஒரு எலும்பு கூட வச்சுட்டு ஸ்கூலில் சொல்லித்தர்றாங்க இல்லையா, காலேஜில் அந்த மாதிரி வச்சுட்டு இதுதான் இந்த எலும்பு இதுதான் அந்த எலும்புன்ட்டு போகலாம், கரெக்டாக தொட்டுக்கிட்டு பார்த்துக்குவாங்க எல்லோரும் கிட்ட வந்து இல்லையா. ஆனால் ஆவி ஆத்மா அப்படின்னு பேசுகிறோம் பாருங்கள், கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது அப்ட்ராக்ட் கான்செப்டில் போயிடுது இல்லையா, அது வந்து பார்க்க முடியாத ஒன்றை விவரிக்கணும், அதுக்கு பல கதைகளை சொல்லி அதை ஊமைகளை சொல்லி இது சொல்லி தான் பண்ணணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறதுனால இதை எப்படி அறிந்து கொள்வது, எப்படி வேலை செய்து புரிந்து கொள்வதற்கு தான் ஊமையை சொல்கிறார். ஊமை என்ன? ஒரு இலஸ்ட்ரேஷன் மாதிரி, ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம எடுத்து காண்பிக்கிறதுக்காக ஒரு பூலோகத்துக்குரிய ஒரு கதையை சொல்கிறார். அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற ஒரு சாதாரண காரியத்தை பயன்படுத்தி ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை வளர்க்குறது தான் ஓமை. அப்போ அன்றாடம் அன்றைக்கு நடந்தது வந்து விதைக்கிறவங்க விதைக்க போகிறப்படுற அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி, அது விவசாய உலகம், அது தினந்தோறும் விதைக்கிறாங்க அறுக்கிறாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாரும் பார்க்குறாங்க. யாரும் விதைக்கிறது அது என்னங்க கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கன்னு கேட்க மாட்டான் யாரும், எல்லாருக்கும் தெரியும் விதைக்கிறவன்னா என்னன்னு தெரியும், விதைனா என்னன்னு தெரியும், நல்லன்னா என்னன்னு தெரியும் இல்லையா, பறவைகள் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுனா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிறதுனா என்னன்னு தெரியும், கற்பாறையான இடத்துல விதைக்கிறதுனா என்னன்னு தெரியும் இல்லையா, வழி அருகே விதைக்கிறதுனா என்னன்னு தெரியும், நல்ல நிலத்தில் வச்சு 30-60-100 பலன் தர்றதுனா எல்லாம் தெரியும் பாருங்கள். அந்த கதையில் வர்ற எல்லாமே காமன் மேன்ஸ் நாலெட்ஜ், எல்லாமே சாதாரண மனுஷனுக்கு விளங்கக்கூடிய காரியங்கள். அதை வச்சு தான் என்ன பண்ணுறாரு, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விளக்கி சொல்கிறார். வந்துருச்சான்னு சொல்கிறாரு, புரியல யாருக்கும், எங்கெங்கன்றாங்க சொல்கிறேன் இப்போ கேளுங்கிறாரு, வந்துருச்சு. ஆனால் இப்போ தான் இப்படி ஓமையின் மூலமாக தான் நீ புரிஞ்சு கொள்ள முடியும், இதை புரிஞ்சுக்கிட்டா எப்படி இது வேலை செய்யுதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஓமையின் மூலமாக விளக்குகிறார். அப்போ பாருங்கள், இதில் சில காரியங்கள் இருக்குது. ஒன்று, விதைக்கிறவன் அவன் விதைக்க புறப்படுறான், எதை விதைக்கிறான், விதையை விதைக்க புறப்படுறான், அதை எங்கே விதைக்கிறான், நிலத்தில் விதைக்கிறான். இதில் இன்னொரு கேரக்டர் இருக்குது, விதைக்கும் போது வழியருக விழுந்த விதையெல்லாம் என்ன பண்ணுது, பிசாசு வந்து இது பறவைகள் வந்து எடுத்துகிட்டு போகுது, இந்த பறவையை பிசாசு என்றார். இப்படியெல்லாம் இதில் விதைக்கிறவர் இருக்கிறாரு,
விதை இருக்குது, விதை விழுகிற நிலம் இருக்குது, அப்புறம் இதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு பிசாசு இருக்கிறான், எப்படி சொல்கிறாரு பாருங்க கதையை, அப்படி கொண்டாடுறாரு இதை. ஸோ இதை கொஞ்சம் கவனிப்போம். இப்போ இதில் என்ன அர்த்தம் என்று கவனிப்போம். இந்த நான்கு விதமான இடங்களில் இது விதைக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்கப்படுகிற ஒரு விதைக்கிறவன் விதையை விதைச்சு அதன் மூலமாக வளர்கிற ஒரு காரியத்துக்கு ஒப்பிடுகிறார். அதுக்கு தான் அந்த கதையே சொல்லுகிறார். சொல்கிறாரு, விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், கேளுங்கள்ன்றார். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், அவன் விதைக்கையில் நாலாம் வசனம், சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இதை மட்டும் பார்ப்போம் இன்றைக்கி. ஏன்னா பாருங்கள், இது ஒன்று ஒன்று கொஞ்சம் நல்லா விவரமாக பார்க்கணும். ஏன்னா இதை கோட்டை விட்டுறக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், மூணு தடவை சொல்லியிருக்குது வேதத்தில், மூணு சுவிசேஷத்துலேயும் வருது இது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஓமை. டீட்டெயில்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க சிலர், சிலர்ன்றா சொல்கிறாங்க, ஒரு மெயின் பாயிண்ட் தான் இருக்குது ஓமையில். அதனால் டீட்டெயில்ஸ் எல்லாம் கவனிக்கக்கூடாது, மெயின் பாயிண்ட்டை மட்டும் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை இந்த ஓமையை வியாக்கியானம் பண்ணுறவர்கள்ட்ட இருக்குது. அது எல்லா நேரத்துலையும் சரி கிடையாது. அது சில நேரத்தில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஓமையில் நிறைய டீட்டெயில் இருக்குது. இந்த மாதிரி வழி அருகே, கற்பாறையான இடம், முள்ளுள்ள இடம், அப்புறம் நல்ல நிலம் அப்படின்னு சொல்லியிருக்குது, பறவைகள் வந்து எடுத்து போடுறதுன்னு சொல்லியிருக்குது, உபத்திரம் துன்பம் அதனால் அவர்கள் அந்த விதை விளைஞ்சு வராமல் போயிடுதுன்றிருக்குது, அப்புறம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலைகள், இப்படியெல்லாம் பல காரியங்கள் வந்து இதை விளைச்சலை கெடுத்து போடுன்னு சொல்லி ஒவ்வொரு டீட்டெயிலும் ரொம்ப முக்கியம். அதனால தான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இதில் டீட்டெயிலை கவனிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிற அப்ரோச் தப்பு. ஏன்னா டீட்டெயில் வந்து அந்த மெயின் பாயிண்ட்லாம் ஒத்துக்கிற மெயின் பாயிண்ட்டை தான் சொல்ல வருது. தேவனுடைய ராஜ்யம் அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத, ஆனால் அந்த மெயின் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறதுனால தான் இன்றைக்கி இந்த ஒரு காரியத்தை பார்ப்போம். கவனிங்க, இதில் அதாவது விதைக்கிறவன் விதைக்கிற புறப்பட்டான், விதைக்கில் சில விதை வழிகிறே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம் வழி அருகேங்கன்னு சொன்னால், அது கால் பட்டு 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 ஆட்கள் நடந்து நடந்து மறுபடியும் 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 மிதிச்சு, இதுவும் உள்ளூர் நலந்தான், இதுவும் அதே நலந்தான், அதே மண்ணு தான், எல்லாம் ஒன்று தான், ஆனால் நிறைய கால் பட்டுருக்கிறதுனால, நிறைய மிதிச்சிருக்கிறதுனால, மேலே மேலே நடந்து 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 திருப்பி போயிட்டு வந்ததுனால அந்த இடம் என்ன ஆயிடுச்சு, அது வந்து பீட்டன் பாத் ஆகிடுது, அதாவது ட்ராம்பிள்டு ஹார்டு பாத், அதாவது மிதிக்கப்பட்ட ஒரு இடமாக மாறிடுது. இதை சொன்ன உடனே ஜனங்களுக்கு நல்லா விளங்கும். அன்றைய ஜனங்களுக்கு நல்லா, நம்மளாம் சிட்டி ஆளுங்க, கொஞ்சம் கிராமத்து ஆளுங்களுக்கு நல்லா விளங்கும். வழி அருகேனா வழினால தான், அது வழியாக யூஸ் பண்ணதுனால தான் அது அப்படி ஆயிடுச்சு, அங்கே வந்து விதைக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாகிடுச்சு. அப்போ அதில் போட்ட உடனே அந்த வழி வழின்றது பாருங்கள், ஒன்று டார் போட்டு ரோடு போடலங்க, சிமெண்ட் போட்டு ரோடு போடல, மிதித்ததுனால அது அப்படியே ஆயிருக்குது. அதுவும் இதே சாயில் தான், இட் ஹஸ் பின் ட்ராம்பிள்ட் அப்பான் இல்லையா. சரி, அப்படி வழி அருகே விதை விழுகிறதுனால என்ன ஆகிடுது, அங்கே ரிட்டன்ஷனே கிடையாது. அந்த அந்த விதையை அது வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அது இல்லை. அந்த விதை போய் அங்கே புதஞ்சி உள்ளே போய் வேர் வேர் முளைச்சி அதுக்கு பிறகு பயிர் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் அது உள்ளே போகிறதே கிடையாது, அது ஹார்டு சர்ஃபேஸாக இருக்கிறதுனால என்ன ஆகிடுது, மேலேயே அந்த விதைகள் கிடக்கிறது. மேலேயே கிடக்கிறதுனால என்ன ஆகிடுது, பறவைகளுக்கு அதனால தான் அது அங்கேயே சுற்றிட்டு இருக்குது இல்லைங்களா, அது அங்கேயே சுற்றிட்டு இருக்கு. இப்போ பறவைகள் வந்து மேலேயே கிடத்தனா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடும், மற்ற நல்ல நிலத்தில் அதை விதைக்கும் போது விதைகள்லாம் கொஞ்சம் உள்ளே போயிடுது, அதை கூட வந்து எடுக்க பார்க்குது பறவைகள். இதெல்லாம் பற்றி பேச போகிறோம் பாருங்கள். இந்த பிசாசை தான் அப்படி சொல்லியிருக்குது. நல்ல நிலத்தில் வச்சிட்டா கூட, உழுத நிலத்தில் வச்சா கூட அது என்ன பண்ணுது, வச்சு நோண்டி ஈண்டி மூக்கை விட்டு உள்ள என்னத்தையும் அது பண்ணி அதை எடுத்துடணும்னா பார்க்குது. அதனால தான் நிறைய வயல்கள்லாம் பாருங்கள், நம்ம ஊரில் வயல்லாம் பாருங்கள், ஒரு ஆள் மாதிரி ஒரு கொம்பை நட்டு ஒரு தலை மாதிரி வச்சு ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பான். ஏன்னா இந்த காக்காயை விரட்டுறதுக்கு, அது நினச்சி ஆள் விரட்டுறாங்க நம்மள. ஏன்னா இதை விரட்டுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அப்போ அதெல்லாம் வச்சு தான் சொல்கிறார் இயேசு, இது ரொம்ப ரியல், இது இப்படி தான் நடக்குதுன்றார். பரலோக ராஜா எப்படி வேலை செய்யுதுங்கிறாரு, அது
வழி அருகே விழுகிறதுனால அப்படியே மேலோட்டமாகவே இருக்கிறதுனால பறவைகள் வந்து எடுத்து அதுக்கு தீனி ஆகிடுது. ஈஸியாக வந்து உடனடியாக வந்து இவன் விதைக்க விதைக்க பின்னாலேயே வந்துக்கிட்டு அப்பாடு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்க்குது. ஏனென்று சொன்னால் இது மேலால் கிடக்குது, எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. ஆல்ரைட், 18-19 வசனத்தை வாசிப்போம். இதனுடைய அர்த்தத்தை சொல்கிறாரு, அர்த்தத்தை கவனிப்போம், அதுக்கப்புறம் அது நமக்கு எப்படி அர்த்தமாகிறதுன்றதை பார்க்குறோம் இல்லையா. 2 ஆகியால் விதைக்கிறவனை பற்றி உவமையை கேளுங்கள். 19 அர்த்தம், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை குறித்த அர்த்தத்தை சொல்கிறார். ஒருவன் ராஜ்யத்தை வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது புல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அதாவது இதன் அர்த்தம் என்னங்கன்னு கேட்குறாங்க. சில விதைகள் வழி அருகே விதைக்கப்பட்டது, பறவைகள் வந்து அதை எடுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே, அதன் அர்த்தம் என்ன, என்ன ஆவிக்குரிய அர்த்தம் அதுக்கு, இது என்ன ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை சொல்ல வர்றீர்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கிறவன். உணராதிருக்கிறவன் என்ன, ஆங்கிலத்தில் ரொம்ப பிளைனாக வந்திருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவன். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத இருக்கிறப்ப தான் என்ன பண்ணுறான்னா, பிசாசு வந்து விதைக்கப்பட்ட விதையை எடுத்துகிட்டு போய், கேட்டுட்டு இருக்கிறீங்க, வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது முக்கியம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நான் பிரசங்கம் பண்ணணும். ஹலோ, இது பிரசங்கியார்களுக்கு, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நான் என்னத்தையோ பேசிட்டு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் இப்படி இறங்கி வந்துட்டேன் நான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுதான் எனக்கு மெயின். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, நீங்கள் பிரசங்கம் பண்ணதுனாலே எனக்கு புரியலன்னு சொல்லக்கூடாது. ஸ்கூலில் வாத்தியார் போதிச்சு போச்சு, போர்டில் எழுதி எழுதி போட்டு ஒன்றே அவனுக்கும் புரியலண்ணா, அப்புறம் என்ன வாத்தியார் அது. சில இடத்துல அப்படி நடக்குது பாருங்க, இவங்க பாட்டு புக்கிலேருந்து வாசித்துட்டே போயிடுறாங்க, கடகடகன்னு எழுதி போட்டுகிட்டே இருக்கிறாங்க, இவனுக்கு ஒன்றும் புரியல, உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், இவனு கூடயே எழுதிட்டு வரான், ஆனால் ஒன்றும் புரியவே இல்லை. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. எல்லாருமே பண்ணியிருக்கிறோம்ல, எழுதி போட்டு இதை எழுது, அப்படி நம்ம கூடயே எழுதிட்டு இருக்கிறோம், உட்காந்து அவர் பேசும்போது கேட்டுருக்கணும், வேணா பேசினா உதவ கிடைக்கும், அதனால் பேசாமல் உட்காந்து கேட்டுட்ருக்குறோம். கேட்கும்போது அவர் சொல்கிற வார்த்தைகள் புரியுது நமக்கு, ஒரு இதை சொல்கிறாரு, மொழி புரியுது, அதனால் வார்த்தை புரியுது, அந்த விதத்தில் புரியுது, என்ன வார்த்தை சொல்கிறாருன்னு புரியுது, வார்த்தைக்கு அர்த்தமும் புரியுது, ஆனால் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிய மாட்டேங்குது. ஹலோ, அதுதான் உணராது இருக்கும்போதுங்கிறாரு இல்லையா. அப்போ நான் பேசுகிறேன், தமிழில் தானே பேசிகிட்டு இருக்கேன், நான் ஃப்ரெஞ்சு மொழியிலே பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள்லாம் தமிழர்கள், நான் தமிழில் பேசிகிட்டு இருக்கிறேன், தமிழ் தெரிஞ்சவங்க தான் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா. அப்போ நான் பேசுகிறது எனக்கு வழங்கலைங்க, இந்த மொழி வழங்கலைன்னு யாரும் சொல்ல முடியாது. மொழி வழங்குது, மொழி வழங்கினால், மொழி வழங்கினா கூட எது வழங்க மாட்டேங்குது, நான் சொல்கிற கருத்து வழங்க மாட்டேங்கிறது, அதைத்தான் சொல்கிறாரு. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் பாருங்கள், ராஜ்யத்தின் வசனம்ன்றார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஓமை இது. ராஜ்யம் எப்படி வேலை செய்தான், அதான் முதல்ல கவனிங்க. ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது, வசனத்தின் மூலமாக தான் வேலை செய்யுது அப்படிங்கிறாரு. ராஜ்யம் வரணுமா உங்கள் வீட்டில், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும். பூமியிலன்னா எங்கே, எங்கேயோ இல்லை, என் வாழ்க்கையில், என் வீட்டில், என் தொழிலில், என் சபையில், என் நாட்டில், நான் இருக்கிற இந்த உலகத்தில் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, இந்த இந்த நான் இருக்கிற இந்த இடமும் ஆண்டவரே பரலோகம் போல மாறுவதாக, அப்படி தான் ஜெபம் பண்ண சொன்னார். ஹலோ, பரலோகம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எங்கள் வீட்டையும் மாற்றிடும் ஆண்டவரே. நிறைய பேர் சொல்லுவாங்க, பரலோகத்தில் போய் பார்த்துக்கலாம், என்னையே அப்படி இருக்குன்னா பரலோகம் போய் எல்லாம் சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. பரலோகம் போய் எல்லாம் சரியாக போகிறதுக்கு இல்லை, பூலோகத்தில் எல்லாம் சரியாக வந்திருக்கிறார். பூலோகத்தை பரலோகம் மாதிரி ஆக்கி தர்றதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணிருந்தோம் பாருங்க, ஒருத்தர் கோபம், அல்லது செழிப்பு இழிப்பு எல்லாம் பரலோகத்து பரலோகம் மாதிரி இந்த வாழ்க்கை எப்படி ஆறுதுன்றதை பற்றி பாவம் அந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க திருத்தின்னு முழிச்சுட்டு இருக்கிறாங்க, பாவம் அவங்களே பயத்தில் இருக்கிறாங்க, தாலியை கட்டியாச்சு, இனிமேல் என்ன ஆக போதோன்னு, இனிமேல் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு வாடகை கொடுத்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணணுமே அப்படின்னு விரண்டு போய் உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு புரியுது பாருங்க, வந்திருக்கிற சில ஆளுகளுக்கு அவங்க மதத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் இதை பற்றி கவலை இல்லை, அவங்களுக்கு என்னத்தையாவதுக்கு கல்யாண சர்மன்ற பேச்சில் இதில் எப்படி சண்டை போடாமல் இருக்கணும், எப்படி இது பண்ண, இதை மட்டும் சொன்னால் போதும், அதுதான் கல்யாண பிரசங்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா காணா ஊரில் கல்யாணத்தில் இயேசு வந்தார்,
அவர் அது எதையா ஒன்று சொல்லிட்டு போனோம். அதை தான் பிரசங்கம் பண்ணிருந்தானா நான், அதை தான் சொல்லிட்டுருந்தேன். ஆனால் என்ன சொல்லிட்டுருந்தேன், எவ்வளோ பெரிய கற்சாடியில் எவ்வளோ வேண்டியதுக்கும் அதிகமாக திராட்சரசத்தை நிரப்பினார். மொண்டு குடிக்கிற திராட்சரசம் அது, மொண்டு குடிக்கிற அளவுக்கு நிரப்பிக்கலாம், கால் கழுவுற ஜாடியை நிரப்ப சொல்லி காலில் மொண்டு மொண்டு ஊற்றுற அளவுக்கு நிரப்பி கொடுத்தாரு. இவர் செஞ்ச இந்த முதலாம் அற்புதத்தின் மூலமாக இவர் யாருன்னு வெளிப்படுத்தினார். இந்த இயேசு தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரு, அவர் நிறைய நிறைய தருவார், பயப்படாதீங்கன்னு சொல்கிறேன். அவர் ஏராளம் தாரமாக தருவாங்க. அது ஒருத்தர் கோபம், ஏயா இங்கேயும் செழிப்பு தானா அப்படின்ற முடிஞ்ச உடனே அவருக்கு ஒரு வெறுப்பு பாருங்க என் மேலே. ஏற்கனவே யாரோ சொல்லியிருக்காங்க செழிப்பு பிரசங்க யார் வர்றாரு, இன்னைக்கு அவர் தான் பிரசங்கம் பண்ணுறாருன்னு. அவருக்கு ஒரே கோபமாக வந்து உட்காந்துருந்தார். நான் பிரசங்கம் பண்ணோன்னா அவருக்கு ஒரே கோபம், என்ன இங்கேயும் செழிப்பா, இது கல்யாணையா, இது செழிப்பா பேசுவீங்கன்னாரு. நான் சொன்ன இப்போ என்ன பாடினீங்க, என்ன பாடினார், இம்மையை மோட்சமாக்கும் வல்லவரே ஆசீர்வதியும் கத்திர, அது பாடலைன்னா ஏன் பாடலம்பாங்க, அது பாடாமல் ஒரு கல்யாணமா அப்படின்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா. பாடுறது ஒன்று பேசுறது இன்னொன்று. அதை பா நீ ஆசீர்வதியும் கத்திர பாடாமல் இருக்க, நான் எத்தனை கல்யாணம் நடத்துகிறேன், 50-60 கல்யாணம் வருஷத்துக்கு நடத்துகிறேன் பாருங்க. ஆசீர்வதியும் கத்திர பாடலாம், அது எப்படி பாடாமல், அது பாடாமல் ஒரு கல்யாணமானுவாங்க, சரி பாடிட்டோம் அதை. ஆனால் பாடுறது கவனிச்சிங்களா, அதை அதில் வருது ஒரு லைன், என்ன வருது, இம்மையை மோட்சமாக்கும் வல்லவரே. யாரோ ஒரு பக்தர் அந்த காலத்தில் எழுதி வச்சிட்டாரு, ஆண்டவரே இயேசுவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, இந்த இம்மையை இந்த உலக வாழ்க்கையை இந்த மண்ணில் நான் வாழும்போதே விண்ணுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இதையே மோட்சம் மாதிரி ஆக்கி தருவரே அப்படின்னு கல்யாணத்தில் பாடினாங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்காங்க, நோட் பண்ணல நீங்கள். அப்போ கல்யாணம் பண்ணும்போதே நம்பணும் இது வந்து பரலோகம் மாதிரி இருக்க போகுது வாழ்க்கைன்னு. அதனால தான் சிலர் சொல்லிட்டு நான் நரகம் மாதிரி ஆயிடுச்சுங்க, பாட்டு மட்டும் அப்படி பாடினீங்களே இப்போ எப்படி நரகம் மாதிரி ஆச்சு, புரிஞ்சுக்கணும் பாருங்கள். அட்டு சன்னி இப்போ தானே ஆண்டு பாடினார் அவர் பாருங்கள், எம்மை மோட்சமாக இப்போ தான் வாய்கிலேயே பாடினீங்க, பாடிட்டு இப்போ அதை பிரசங்கம் பண்ண வேணான்னு சொன்னேன். எப்படி நீங்கள் பாடினதையும் நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன், உங்கள் கொள்கை அது இல்லைன்னா சொல்லுங்கள், அதை பாடாதீங்க, நான் அதை பிரசங்கம் பண்ண மாட்டேன் உங்கள் கோயிலில் வந்து. நீங்கள் பாடினது தானே நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஹலோ, அப்போ தேவனுடைய ராஜ்யம் வரணுன்னா எப்படி வருங்க, அது எப்படி வருது, அது எப்படி வருதுன்னு எப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடாது, எப்படி வருது அது, வார்த்தையின் மூலமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது, இப்போ உங்களுக்கு உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நரகம் போல வாழ்க்கை பரலோகம் போக போல மாறக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதை கேட்டா இதன்படி செய்தா வாழ்க்கையே மாறிவிடும். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம், எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றும் இல்லையே, இயேசு நாமமே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்தவே இயேசுவின் நாமமே, நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே, நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, ஒன்றுமில்லையே, இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா.
சற்று கோட்டைகளை தாகர் நெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் தாகர் நெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தான் சக்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே எஸ் நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே எஸ் நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா 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 ஓசன்னா அல்லேலூயா.